அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லை காட்டுராமர் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக பூஜை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லை காட்டுராமர் ஆஞ்சநேயருக்கு இந்த சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம், பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். ஆகையால் அந்நாளை மக்களால் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. எனவே ராம பக்தரான ஆஞ்சநேயருக்கு நெல்லையில் அனைத்து ராமர் கோவில்கள், பெருமாள் கோவில்கள் மற்றும் ஆஞ்சநேயர் சந்நிதிகளில் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நெல்லை காட்டுராமர் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று ஆஞ்சநேயருக்கு காலை சிறப்பு யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், இளநீர், வாசனை திரவியங்கள், சந்தனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம், தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரின் அருள் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தாம்பதவணி நதிக்கு வரோம். ஜடாயு தீர்த்தத்துக்கு அருகில் திரியலாம். அனுமன் சமயத்தில் ராமச்சந்திர சுவாமி சன்னிதானம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சன்னிதானம். இங்கே ரொம்ப பழங்காலத்திலேருந்தே பழைய தாமர் என்று இங்கே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதன் தவிர ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிரசித்தி பண்ணவர். எந்த கோயில்லையும் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கிடையாது. சிகை வந்து அவ்வளவு, அதாவது வீட்டில் பெண்கள் தலைமுடி எப்படி கட்டிப்போமோ அதே மாதிரி முடிகள் எல்லாம் அவ்வளோ அழமாக கட்டிப்பாங்க. அதனால மார்கழி மாதம் இப்போ தனு மாத பூஜை இப்போ ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அதனால வருஷாபிஷேகம், அப்போ தான் அனும ஜெயந்தி, சீதாம நவமி எல்லாம் நாங்கள் ஹோமம், பஞ்சசுத்த ஹோமம், அப்போ தான் இது சுதர்சன ஹோமம், ஆஞ்சநேயர் ஹோமம்லாம் பண்ணி பூர்ணாகதி பண்ணி பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் எல்லாருக்குமே வெகு சிறப்பாக திருமஞ்சனம் எல்லாம் பண்ணுவோம். அலங்கார தீபாரணை 12 பத்தரையிலேருந்து 11 முடியும். இந்த சத்தி பத்தியமூர்த்தி சார் வந்து அந்தந்த அனும ஜெயந்தி எனக்கு அனுமஜனன்னு பண்ணுவார். ராமநவமிக்கு சீதா கல்யாணம் அது மாதிரி சொற்பொழிவு பண்ணி அது முடிஞ்ச உடனே அலங்கார தீபாரணையெல்லாம் பண்ணி பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் மற்ற தெய்வீக பிரசாதங்கள்லாம் எல்லாரும் நல்லா கொடுப்போம். பக்தருக்கு எல்லாம் கல்யாணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் என்ன வேண்டியிருக்கிறோமோ நாள இடைவில் அது நிவர்த்தி நல்லா நிவர்த்தியாகி சகல க்ஷேமங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிஷனாக கிடைக்கும். இந்த மார்கழி வந்து ரொம்ப விசேஷமான மார்கழி. எப்படி நம்ம வந்து இதை வந்து உணைக்க முடியும்னா,
நவமி தீதியில் ஆரம்பித்து நவமி தீதியிலே முடிகிறதுனால இந்த மார்கழி 30 ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீராமன சமுத்தி மூர்த்தியாக முழுமையான அனுகிரகத்தில் 21வது நாள் இன்னைக்கு வந்து நடந்துட்டுருக்கு. இக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கிறனால அனுமதி ஜெயந்திக்கு மிகப்பெரிய விசேஷமாக நடந்துட்டுருக்க அனுகிரகத்தை இன்றைக்கி பார்த்துருக்கோம். 7 அபிஷேகங்கள் நடந்து மிகப்பெரிய ஆனந்தத்தோடு எல்லாருமே நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டு இருக்கா. அது எல்லாருமே உணர்ந்துட்டுருக்கும். ஜனங்கள் ரொம்ப அவசியமாக பார்க்குறதையும் நம்ம வந்து உணர முடியும். வந்து அவ்வளோ விசேஷமானவர் சரிங்களா. உற்சவர் வயோதிக ஆஞ்சநேயர் உள்ளே வந்து ஏழை பண்ணியிருக்கா. அது ஏழை பண்ணியிருக்கா சொல்கிறதோட சுயம்பாக எழுந்திருந்தவர் அவர். இந்த விசேஷமே, அந்த கோவிலோட விசேஷமே அதுதான். 1000 வருஷத்துக்கு முன்பு கட்டின கோவில். அவருக்கு ஸ்ரீராமச்சந்திரபு சீதாதேவி லட்சுமணருக்கு முன்னாடி சுயம்பாக எழுந்திருந்தவர் வயோதிக தோற்றத்தில் ஆஞ்சநேயர். குடிமையுடன் காட்சி கொடுக்கும் அந்த ஆஞ்சநேயர். அவருக்கும் சிறப்பான அபிஷேகம் முடிஞ்சு இந்த ஆஞ்சநேய ஜெயந்திக்கு இப்போ பல ஜனங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறதை நீங்கள் இன்னும் இருந்து பார்க்கலாம். ஒன்றும் அன்னதான பிரசாதம் அந்த இதில் வரும்போது இன்னும் விசேஷமாக பாக்கியத்தை வந்து நம்ம வந்து அணைய முடியும். அவ்வளோ விசேஷமான அனுமதி ஜெயந்தி இந்த மார்கழி மாதம் நவமி தீதியில் ஆரம்பித்து நவமி தீதியில் முடிகிறத இந்த ஒரு காட்சியை எல்லாரும் சேவையாக பண்ணிட்டு இருக்காங்க. பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.